விந்தியா பாசினி கோவில் நேபாளத்தில் போக்ரா நகரத்தில் உள்ள மிக பழமையான கோவிலாகும். இந்த கோவில் தொடர்ந்து ஏராளமான உள்ளூர் மக்களையும் நாடு முழுவதிலிருந்து நேபாளிகளையும் வெளிநாட்டினரையும் ஈர்க்கிறது. காளியின் அவதாரமான பகவதி தேவி விந்தியாசினிக்கு முக்கியமாக இந்த கோவில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் வளாகத்தில் சரஸ்வதி, சிவன், அனுமன், விநாயகர் போன்ற பிற கடவுள்கள் மற்றும் தெய்வங்களுக்கான கோவில்களும் உள்ளன. ஒரு சிறிய குன்றின் உச்சியில் அமைந்துள்ள இக்கோவிலை கிழக்கு மற்றும் வடகிழக்கில் கல்பனிக்கட்டுகள் வழியாக நாம் செல்லலாம். தேவகி மற்றும் வசுதேவரின் எட்டாவது குழந்தையான பகவான் கிருஷ்ணருக்கு மாற்றாக மிருவாவில் வசிப்பவர்களால் விந்தியாசினி தேவி பொதுவாக நம்பப்படுகிறார். கம்சன் குழந்தையை கொல்ல முயலும் போது மாற்றம் செய்யப்பட்டவள் இவள்தான். தானே தேவியாக அவள் மறைந்து விந்தியாசினி தேவி ஆகிறாள் என்று நம்பப்படுகிறது. தற்போதைய இந்த கோவில் சிகரப்பாணியில் உள்ளது. கோவில் கட்டிடக்கலையின் சிகாரா பாணியானது மிகவும் பரவலான பகோடா கட்டிடக்கலையை விட பழமையானதாக கருதப்படுகிறது. இரண்டு தங்க உலோக சிங்கங்கள் கோவில் வாசலின் அருகே நிமிர்ந்து நிற்கின்றன மற்றும் அதன் பின்புறம் உலோக காங் மணிகள் வினோதமாக உள்ளன. விந்தியாசினி கோவில் ஒரு எளிய ஆனால் குறிப்பிடத்தக்க நினைவு சின்னமாகும். உள்ளூர் தர்மி சேத்ரா பிகாஸ் சமிதி இக்கோவிலை ஒழுங்குபடுத்துகிறது. இது பல மேம்பாடுகளை மேற்கொண்டு அந்த பகுதியை மேம்படுத்தியுள்ளது. குருகுல பவன் நிறுவுதல், அப்பகுதியில் உள்ள பல்வேறு சிறிய கோவில்களை மேம்படுத்துதல், கோவில் பகுதிக்கு கீழே விந்தியாசினி பூங்காவை மேம்படுத்துதல் போன்ற செயல்களை செய்து வருகின்றன. இந்த கோவில் வளாகத்தில் 12 பேர் நின்று செல்லக்கூடிய திறன் கொண்ட லிப்ட் நிறுவப்பட்டுள்ளது மற்றும் நேபாள ஜனாதிபதியால் மார்ச் 7, 2019 அன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த லிப்ட் முதன்மையாக ஊனமுற்ற யாத்திரிகர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. காஸ்கியின் ராஜா சித்தி நாராயண் ஷா அல்லது பர்பத் கட்காமன் மல்லாவின் ராஜா விந்தியாசினி தேவிக்கு ஒரு கோவிலை நிறுவுவது பற்றி கனவு கண்டார். அவர் தனது ஆட்களை விந்தியாச்சல் பர்பத்திற்கு தெய்வத்தின் சிலையை கொண்டு வர செய்தார். திரும்பும் போது கோவிலின் தற்போதைய இடத்தில் அந்த ஆட்கள் முகாமிட்டனர். மறுநாள் காலை அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர எழுந்தபோது அவர்களால் சிலையை தரையிலிருந்து தூக்க முடியவில்லை. நிலைமையை பற்றி அறிவித்த போது ராஜா தனது மக்களை கோவிலை நிறுவும்படி கட்டளையிட்டார். எனவே இங்கு விந்தியாசினி கோவில் கட்டப்பட்டது. ஸ்ரீ விந்தியபாசினி கோவிலின் மேற்கு பகுதியில் சத்சங்காரையும் சிவன் கோவிலும் உள்ளன. தேச அமைதிக்கான நம்பிக்கையில் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யப்படுகிறது. காலை 5 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் சிறப்பு பூஜையில் பக்தர்களின் வருகை அதிகமாக உள்ளது. மன அமைதி, உடல் நோய், சமூக காரணங்களால் பாதிக்கப்பட்ட பக்தர்கள் ருத்ராபிஷேகம் செய்து நேரடியாக பலன் பெறுகிறார்கள். அதன் முற்றத்தில் 26.5 அடி உயர திரிசூல தூண் அமைக்கப்பட்டுள்ளது. இது பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக உள்ளது. இயற்கை சூழ்நிலையில் அமைந்துள்ள விந்தியபாசினி கோவிலிலிருந்து அழகிய மலைத்தொடர்களையும் போக்ரா நகரையும் ஒரே நேரத்தில் காணலாம்.